வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம டக்குன்னு ஒரு அரிசி மாவை வச்சு இடியாப்பம் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இடியாப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டீம்டு ஃபுட்டுங்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம இடியாப்பம் சாப்பிட்லாம். எல்லா சமயமும் நம்ம இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சி நம்மளால் புழிய முடியாது, நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் நான் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாகி வெளியில் பபுள்ஸ் ஃபார்ம் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரங்களில் பபுள்ஸ் ஃபார்ம் ஆனோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 3 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது தண்ணியோட அளவும் அரிசி மாவோட அளவும் ஈக்குவல் பங்கு இருக்கணும். நீங்கள் 1 கப் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா 1 கப் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அரிசி மாவை தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியோட பேக் சைடு இல்லைனா மத்தோட பேக் சைடை வச்சுட்டு அப்படியே கிளறி விடுங்க. ஈரப்பதம் மாவோட எல்லா பக்கமும் படணும். இந்த ஸ்டேஜ் நீங்கள் கை வைக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியான உடனே நீங்கள் கை போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒரு பந்து மாதிரி வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் பிசைஞ்சோடனே மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் ஆகிடும். தேவைப்பட்டால் உங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம், ஒட்டாமல் இருக்கும். இடியாப்பம் மாவு பிசையும் போது ரொம்ப டைட்டாக இருந்தது தான் உங்களுக்கு புழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா திரண்டு வர வரைக்கும் பிசைஞ்சிட்டு நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு உங்கள் இடியாப்பம் அச்சுக்குள்ளே எவ்வளோ மாவு போகுமோ அவ்வளோ மாவை நல்லா கையில் எடுத்துகிட்டு உங்கள் அச்சுக்குள்ளே அடைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இடியாப்பம் ஸ்டீம் பண்ண போகிற பிளேட்டையுமே எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இடியாப்பம் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா பூ மாதிரி வரும். இப்போ நம்ம இடியாப்பத்தை அந்த தட்டில் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மெலுசாக புழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். அச்சு பார்த்திங்கன்னா சின்ன கண்ணு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சேவை மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் பெரிய கண்ணு போட்டுக்கோங்க. புழியும் போது கையை சுற்றி புழிஞ்சு விட்டால் உங்களுக்கு ஈவனாக அழகாக தட்டையாக வரும். உங்ககிட்ட இடியாப்ப தட்டி இல்லைனா நீங்கள் இட்லி தட்டில் கூட புழிஞ்சிக்கலாம், இல்லைனா பேம்பூ ஸ்டீமர்ஸ்னு விற்கிறது அதில் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். எதுவுமே இல்லைனா ஒரு கடாயில் கப்பில் கீழே தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பிளேட்டில் மூடிட்டு அது மேலே புழிஞ்சு விட்டால் கூட உங்களுக்கு இடியாப்பம் வெந்துடும். இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ அட் அ டைம் நம்மளால் ஒரு பேட்ச் தான் ஸ்டீம் பண்ண முடியும். அந்த சமயத்தில் நீங்கள் மாவை ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுடுங்க, இல்லைனா மாவு காஞ்சி டைட் ஆகிடும், உங்களுக்கு புழியறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மாவு எப்பவுமே ட்ரை ஆகாமல் இருக்கணும், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கிளறி எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இடியாப்பம் நல்லா வரும். இப்போ அந்த இடியாப்பத்தெல்லாம் ஒரு 8-10 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இனிஷியலாக 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு இடியாப்பம் வேகலை. இந்த திக்னஸ்க்கு எனக்கு 8 நிமிஷம் ஆச்சு. இடியாப்பத்தை முடிஞ்ச வரைக்கும் சூடாக சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் உப்பு கம்மியாக போட்டு இடியாப்பம் பொழிஞ்சிங்கன்னா பால் சக்கரை சேர்த்து கூட இடியாப்பத்தை சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களால் முடியலைனா வெறும் சக்கரை தொட்டே சாப்பிடலாம், இல்லைனா குருமா கூட, வடகிரி கூட, ஸ்டூ கூட சாப்பிடலாம். கடைகளில் பெரும்பாலும் இதை தேங்காய் பால் குருமா கூட தான் சர்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இடியாப்பமாக சாப்பிட பிடிக்கலைன்னா உதிர்த்து விட்டுட்டு லெமன் சேவை, தேங்காய் சேவை மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை, ரொம்பவே ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.